அளவுல பல துறைகள்ல தமிழர்கள் சாதனை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. நமக்கே தெரியாத இடத்துல கூட ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட துறையில மிகப்பெரிய சாதனை செஞ்சிருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா உலக சாதனை படைச்ச தமிழர் அப்படின்ற செய்தி வரும்போதுதான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் வியப்பும் ஏற்படுறது வழக்கமான ஒண்ணுதான். அப்படி பாக்கையில நம்மளோட தமிழ்நாட்டுல நம்ம நாள்தோறும் கடந்துட்டு வர மிக முக்கியமான நிறுவனங்களோட தலைவர்கள் யார்? ஒரு தமிழர் தான் இந்த நிறுவனத்தோட தலைவரா அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பாக்காத பல நிறுவனங்கள் இருக்கு. அந்த வகையில தமிழகத்துல இருக்கிற டாப் 10 நிறுவனங்கள் மற்றும் அதன் தமிழ் தலைவர்களை பத்தி தான் இந்த பதிவுல பாக்க போறோம். ராம்ராஜ் காட்டன் நிறுவனம், இதனோட நிறுவன தலைவர் திரு கே ஆர் நாகராஜன் அவர்கள் தமிழகத்துல ஒரு சின்ன அறையில தான் தன்னோட 23வது வயசுல இந்த தொழில துவங்கியிருக்காரு. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல தன்னோட நிறுவனத்தோட கிளைகளை துவங்கி இன்னைக்கு சில சர்வதேச நாடுகள்லயும் தன் நிறுவனத்தோட பிரான்சஸ பரவ செஞ்சிருக்காரு. முருகப்பா குரூப்ஸ், 1990 துவங்கப்பட்ட இந்த நிறுவனத்தோட தலைவர் திரு முருகப்பா செட்டியார் அவர்கள். இன்னைக்கு இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 28 தொழில்களுக்கும் மேல நடத்திட்டு வராங்க. சென்னையில தான் இதோட ஹெட் ஆபீஸ் இருந்தாலும் உலக அளவுல பல்வேறு நாடுகள்ல முருகப்பா குழுமம் தன்னோட தனி முத்திரைய படைச்சிட்டு வராங்க. கவின் கேர், இந்த நிறுவனத்தோட தலைவர் சி கே ரங்கநாதன். 1983 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தோட தலைமையிடம் சென்னையில இருக்கு. வெறும் 15,000 வணிக முதலீட்டுலதான் இந்த ஷாம்பு வணிகத்தை முதன் முதல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சர்வதேச அளவுல முன்னணி நிறுவனங்களை விட முன்னாடி போய் மிகப்பெரிய வியாபார சந்தைய உருவாக்கிருக்காங்க. ஷாம்புல ஆரம்பிச்ச இவங்களோட பயணம் இன்னைக்கு குளிர்பானங்கள், உணவு, அழகியல்னு பல துறைகள்ல அவங்களோட முத்திரைய பதிச்சுட்டு வராங்க. டிவிஎஸ், இந்த நிறுவனத்தோட தலைவர் திரு டி வி சுந்தரம் ஐயங்கார். 1911 மதுரையில தான் முதன் முதலா பேருந்து வசதிய அறிமுகம் செஞ்சு அதுல டிவி அப்படின்ற ஒரு விஷயத்த முதன் முதலா செயல்படுத்தினவங்க டிவிஎஸ் குரூப். அதுக்கப்புறமா ஆட்டோமொபைல் துறையில கவனம் செலுத்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் மிக பிரபலமான ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்ல ஒன்னா திகழ்ந்துட்டு வராங்க டிவிஎஸ் குரூப். எம்ஆர்எஃப், இந்தியாவோட முன்னணி டயர் தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் எம்ஆர்எஃப் கம்பெனி. இதனோட நிறுவனர் கேரள மாநிலத்தை சேர்ந்த மம்மன் மாப்பிள்ளை. இவர் சென்னையை சேர்ந்த கிறிஸ்தவ கல்லூரியில தான் பட்டப்படிப்பை முடிச்சாரு. அதுக்கப்புறமா சென்னையிலேயே இவர் பொம்மை தயாரிப்புல ஈடுபட்டாரு. 1952 அப்புறமா எம்ஆர்எஃப் லிமிடெட் தொடங்கி டயர் தயாரிப்புல ஈடுபட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ அமெரிக்காவுக்கு அதிகமா டயர்களை ஏற்றுமதி செய்யற இந்திய நிறுவனங்கள முன்னணி முக்கிய நிறுவனமா எம்ஆர்எஃப் இருந்துட்டு வருது. ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் எம்ஆர்எஃப் ஓட மெயின் பிரான்ச் சென்னையில தான் இருக்கு. ஜோஹோ கார்பரேஷன், தஞ்சையில பிறந்த திரு ஸ்ரீதர் வேம்பு என்பவரோடது தான் ஜோகோ நிறுவனம். சென்னை ஐஐடியில பொறியியல் பட்டப்படிப்பை முடிச்சவர் தான் ஸ்ரீதர் வேம்பு. இவரு அமெரிக்காவில உள்ள பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துல எலக்ட்ரிக்கல் துறையில பிஹெச்டிய கம்ப்ளீட் பண்ணாரு. 1994 வருஷம் குவால்காம் நிறுவனத்தோட ஊழியரா தன்னோட பணியை துவங்கினவர் தான் ஸ்ரீதர் வேம்பு. இன்னைக்கு இவரோட சொந்த நிறுவனமா உருவாகி இருக்கிறது தான் ஜோகோ. இப்ப வரைக்கும் ஜோகோவுக்கு வேர்ல்ட் வைட் 35 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நல்லி சில்க்ஸ், இதோட நிறுவனர் நல்லி குப்புசாமி செட்டியார். இப்போ இந்தியா அமெரிக்கான்னு உலக அளவுல நல்லி சில்க்ஸ்க்கு வாடிக்கையாளர்களும் இருக்காங்க, அங்க ஷோரூம்ஸும் இவங்களுக்கு இருக்கு. 1928 வருஷம் உருவாக்கப்பட்டதுதான் நல்லி சில்க்ஸ். இன்னைக்கு காஞ்சிபுர பட்டு சிலைகள்ல இருந்து மத்த ஜவுளி வகைகள்லயும் முன்னணி நிறுவனமா நல்லி சில்க்ஸ் திகழ்ந்துட்டு வருது. ஹாட்சன் நிறுவனம், இதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ஆர் ஜி சந்திரமோகன். இவர் தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டத்துல திருத்தாங்கல் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. இவர் தான் அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா, ஐபேக்கோ போன்ற பிராண்டுகளை உருவாக்குனவரு. தயிர், ஐஸ்கிரீம் போன்ற பால் தொடர்பான பண்டங்களை அதிகமா உற்பத்தி செஞ்சுட்டு வர குரூப் தான் ஹாட்சன் குரூப். இவங்களோட கிராமத்துல இருந்து உருவான முதல் தலைமுறை தொழில் முனைவோர் இவங்க தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி குரூப்ஸ், கோத்ரேஜ்ல சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணவர் தான் பத்மசிங் ஐசக். மக்கள் மனதுல நீங்க இடம் பிடிச்சிருக்க தரமான மசாலா பொருட்களை உருவாக்கி தர ஆச்சி குழுமத்தை உருவாக்குனவர் தான் இவரு. இன்னைக்கு இருக்க மசாலா தயாரிப்புகள்ல இந்தியாவுல பல நிறுவனங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்காரு. ஒட்டுமொத்தமா ஆச்சி பிராண்ட சுமார் 1 கோடி மக்கள் உபயோகிச்சுட்டு வராங்க அப்படின்றது இவர் செஞ்சிருக்க மிகப்பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம். ஓட்டல் சரவணபவன், இதோட தலைவர் மறைந்த ராஜகோபால். இவரு இந்த ஹோட்டலை துவங்கறதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்திருக்காரு. இன்னைக்கு வேர்ல்ட் வைட் சரவணபவனோட பிரான்சஸ் இல்லாத ஊரே இல்லன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு சரவணபவனுக்குன்னு ஒரு ட்ரெண்டையே உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த ட்ரெண்டுக்கு பின்னாடி ராஜகோபால் அவர்களோட கடின உழைப்பு இருக்குன்னு தாங்க சொல்லணும்.